சரித்திர புகழ்பெற்ற சரித்திர நாயகன் சமத்துவ நாயகன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏற்கனவே இணைக்கும் திட்டத்தில் சுதந்திரமாகி பல ஆண்டு காலமாக இந்த கிராமங்களில் நீர்ப்பாசனம் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் தாங்கள் ஐயன் தாங்கள் போலிப்பாக்கம் பிள்ளையார் குப்பம் நெஞ்சன் தாங்கள் மேட்டு தாங்கள் அண்ணா நகர் பழையபாளையம் பழையபாளையம் மோட்டூர் ராமலிங்கபுரம் கன்னிகாபுரம் காட்டுப்பாக்கம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் மக்கள் இந்த பகுதியை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த 2 லட்சம் மக்களுக்கு பயனடையக்கூடிய வகையில் நீர்ப்பாசன திட்டம் எல்லா கிராமங்களுக்கும் நம்ம விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருகும். இது நினைக்கிறோம், அதாவது நாம் வந்து சேற்றில் கால் வைத்தால் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே சோற்றில் கை வைப்பார்கள், சரிங்களா? அதனால் உழைவனுடைய உழைப்பிலே தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உணவளிப்பவர் வந்து உழவனை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த சக்தியும் கிடையாது. அதனால்தான் நம்முடைய உழைப்பாளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உழவர்கள் எல்லாமே இறைவனுக்கு ஒப்பாவாங்க. காரணம் இல்லாமல் எல்லாருமே அவங்க இன்னைக்கு வந்து காய்கறிகள் பயிரிடுறாங்க, ஆடு மாடுகளை வளர்க்குறாங்க, வெஜிடேரியன் இருந்தாலும் சரி நான்வெஜ் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் நம்மளுடைய உழவர்கள் தான். அந்த உழவருடைய வாழ்வாதாரம் சிறக்க இன்று நம்முடைய தமிழக முதல்வருடைய ஒப்புதலோடு நம்முடைய மண்ணின் மைந்த ராணிப்பட்டி சாதனை செம்மல் அண்ணன் காந்தி அவர்கள் தலைமையிலே இன்னும் சிறிது நேரத்திலே நம்முடைய கால்வாய்க்கான திட்டம் துவங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்கு இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் பயனடைவீர்கள். பயனடைவது மட்டுமல்லாமல் குடிநீர் பிரச்சனை வந்து இந்த சுற்றுப்பட்ட ஏரியாவில் எல்லாருக்கும் குடிநீர் பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லைங்க, நாம் இப்போ விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டம் கொண்டு வரப்போம்னு சொல்கிறாங்க நம்ம பகுதியில். அதை பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்துட்டு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிசுஞ்சு வாட்டை சாப்பிடுறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா கலப்பு தண்ணி குடிக்கிறோம், கோல் தண்ணி குடிக்கிறோம். இப்போ சொல்றாங்க எல்லா கிராமத்திலும் நாமளும் பிசுஞ்சு வாட்டை கொண்டு வந்து வருவோம். ஏன்னா நாமெல்லாம் டவுனுங்கிறவங்க நம்மளாம் இழைச்சவங்க கிடையாது, சரிங்களா? நம்ம கிராமத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் லைப்ரரி நம்ம கொண்டு வரப்போம். ஏன் என்று சொன்னால் இளைஞர்கள் படிப்பதற்காக, உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ நம்ம கலைஞர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லைப்ரரியில் வந்து நிறைய இப்போ நம்ம தலைவர்கள் புக்கு கொடுத்து சொல்கிறார். காரணம் என்னென்னா நம்முடைய தளபதி அவர்கள் சொத்து வைத்துக்கொண்டு இந்த நாட்டை ஆளவில்லை. அவர் நிறைய புத்தகங்களை படித்து எப்படி அமெரிக்காவில் வந்து ஆப்பிரிக்க மாநிலங்கள் என்பவர் ஒரு சாதாரண சிறப்பு சமூக தொழிலாளி வந்து ஜனாதிபதியாக இருந்தார். அவர்களை வந்து நிர்வாகம் பேட்டி கேட்கின்ற போது சொல்கிறார், நாங்கள் நீங்கள் எப்படி வந்து எங்களுக்கு ஒரு சிறு சாதாரண சேர்த்து சொல்கிறாங்க, நீ எப்படி கடாதிபதியாக முடியும்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் நூல் நிலையத்தில் பல புத்தகங்களை படித்தேன், அந்த புத்தகத்தில் கிடைத்த அனுபவம் தான் என்னை இன்று நான் ஜனாதிபதியாக சொல்கிறார். அப்படிப்பட்ட எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்காக ஒவ்வொரு கிராமங்களிலும் பட்டு தொட்டிலாம் நம்ம நூலகத்தை கொண்டு வர போகிறோம். அதற்கடுத்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பொது சுகாதார கல்வி வந்து கொண்டு வரணுன்ற திட்டமும் நம்ம கொண்டு வருது. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த பொது சுகாதார திட்டத்தில் கழிவறையில் நாமெல்லாம் வந்து இதுக்கு முன் வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களை போன்று நாம் வந்து அங்காங்கு வந்து மலைப்பகுதி கண்ட இடங்களிலும் வந்து நம்ம கழிவுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கோம். அது இல்லாமல் அதை பேணி காப்பதிலும் அதை பாதுகாப்பதற்கு சரியான பாதைகளை போட்டு அந்த நிர்வாகத்திலும் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் வந்து அந்த கழிவு திட்டத்தை கொண்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லை, எந்தெந்த பகுதியில் வந்து புதுகாடுகளிலேயோ புதுகாட்டுக்கு போக்குவரத்து வழியிலேயோ அந்த பகுதியெல்லாம் புதுகாடை நாங்கள் கொண்டு வரப்போம். இது மட்டும் இல்லாமல் எல்லா கிராமங்களிலும் நமக்கு தேவையான காய்கறிகளை வந்து நாமளே பயிரிடப்போம். நமக்கு தேவையான காய் ஏன் பார்த்தீங்கன்னா நாடாறு போய் கறி வாங்கி வரோம். அந்த காய் பற்றி எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் என்ன காய் வாங்கி வரோம் தெரியுமா? கோயம்புத்தூர் வரோம், கோயம்புத்தூர் கோயம்பேட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னே அந்த காயை இது வந்து நம்ம சாப்பிட்டு வந்துருக்கோம். அதனால தான் நமக்கு நிறைய வியாதிகள் வருது. ஆனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா
நமக்கு நாம திட்டத்தின் மூலமாக புயல் சந்தையில் எல்லா பயிர்களையும் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லாம் உங்களை வந்து பார்க்க போகிறாங்க. அந்த விவசாயத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு பதிலாக தேவையான காய்கறிகள் அந்தந்த பஞ்சாயத்திலே ஃப்ரெஷ்ஷாக அதுவும் வந்து நவீன முறையில், அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம என்ன சொல்கிறது கெமிக்கல் எல்லாம் இல்லாமல் நாம் எப்படி வந்து பழைய காலத்தில் வந்து இலைகளையும் நம்முடைய இயற்கை உரங்களை பயன்படுத்தணும், அது மாதிரி பயன்படுத்தி நல்ல காய்கறிகளை நாம் இந்த பகுதியில் உருவாக்கி நாம் வந்து உழவு சட்ட திட்டத்தை வந்து கொண்டு வரணும். சரிங்களா, இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இருக்குது. சரிங்களா, அதனால் அனைத்து திட்டங்களையும் நாம் வந்து இந்த கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்தையும் கொண்டு வரப்போகிறோம். நான் வந்து சென்னை சிட்டியில் அவனுக்கு பூங்கா இருக்குன்னா நம்ம இங்கே பூங்கா இருக்கு, அவனுக்கு விளையாட்டு மாதிரி இருந்தால் நம்ம இங்கே விளையாட்டு பண்ணுறாங்க. சரிங்களா, அதனால் மகளிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுயமாக வந்து வேலை செய்யறதுக்கு, நீங்கள் சுயமாக தொழில் செய்யறதுக்கு நான் ஏன்னு சொன்னால், நான் ஏற்கனவே வந்து 11 ஆண்டு காலமாக மகளிர் திட்டத்தினுடைய என்ஜிஓவை நான் பணியாற்றிருக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய பிடிஎஃப் மேடம் இருக்கிற கூட அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக இருக்கும் தான் இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. அன்றைக்கி மகளிர் திட்டத்தில் இருந்தாங்க, நீங்கள் ஒட்டுமொத்த திட்ட நிர்வாகத்தில் அவங்க தான் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். சரிங்களா, ஆமாம், அதனால் பெரிய சொல்லி காப்பாற்ற கால்வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று பெரியவர்கள் அருமையாக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்த தான் வைஸ் சேர்மன், நான் தான் சேர்மன் கிடையாது, இருக்கிற அத்தனை பேரும் சேர்மன் தான், ஒரு கூட கிடையாது அத்தனை கூட சேர்மன் தான். சரிங்களா, நம்முடைய கிராமங்களுக்கு நம்ம நல்லா வளர்ச்சி பெறணும், அதுக்கு வந்து நம்ம நம்ம எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் எல்லோரும் முழுமையாக ஒத்துழைப்பு தந்து அன்போடும் சீர சிறப்போடும் நம்முடைய கிராமப் பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் வந்து உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு என்று எனக்கு வாய்ப்பினை கொடுத்த இந்த கிராம பொதுமக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் மற்றும் நம்முடைய நிர்வாகத்தின் பாதுகாப்பு வந்து காவல்துறையினருக்கும் மற்றும் நம்முடைய டிவி ரிப்போர்ட்டர் மற்றும் தினத்தந்தி ரிப்போர்ட்டர்களுக்கும் பேப்பர் ரிப்போர்ட்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகளிர்களுக்கும் கழக நிர்வாகிக்கும் அனைவருக்கும் மறுமுறையான வாழ்த்து கூறி நண்பர்கள் நண்பர்கள் நன்றி.